எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம சில முக்கியமான தகவல் சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ சவுதி அரேபியாவிற்கு வருபவர்கள் வந்து நீங்கள் பிசிஆர் பரிசோதனை வந்து எடுக்க வந்து தேவை வந்து கிடையாது. ஏற்கனவே சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்எஸ் சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசண்டாக அதாவது ஹஜ் விசாவில் யாரெல்லாம் வர்றாங்களோ, ஹஜ் விசாவில் வர்றவங்க மட்டும்தான் நீங்கள் 72 மணி நேரத்துக்கு முன்னே ஒரு பிசிஆர் பரிசோதனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துருக்கணும். 65 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க கண்டிப்பாக 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 1,000,000 ஹாஜிகள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் சவுதி அரேபியாவிற்கு உள்ள, அதாவது சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறவங்களும் சரி, அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்தும் சவுதி அரேபியா வருவதற்கு 1,000,000 ஹாஜிகள் வந்து அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த அறிவிப்பு வந்து சவுதி அரேபியா வந்து வெளியிட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, இப்போ நாங்கள் பிசிஆர் பரிசோதனை வந்து எடுக்கணுமா? மற்ற விசாவில் வர்றவங்க, அதாவது ஹஜ் விசாவில் வர்றவங்க மட்டும்தான் நீங்கள் பிசிஆர் பரிசோதனை எடுக்கணும். மற்ற விசாவில் வர்றவங்க, இப்போ ஒர்க் விசாவில் வர்றவங்க, விசிட் விசாவில் வர்றீங்க, ஃபேமிலி விசிட் விசாவில் வர்றவங்க, ஸோ அவங்களாம் நீங்கள் பிசிஆர் பரிசோதனைலாம் வந்து எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வந்து பயணம் வந்து செய்கிறவங்களும் நீங்கள் முழுவதுமாக தடுப்பூசி வந்து போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பிசிஆர் பரிசோதனை வந்து எடுக்க வந்து தேவை கிடையாது. எப்பயும் போல் நீங்கள் ஏர் சவுதியாவில் வந்து பதிவு வந்து பண்ணணும். தமிழகம் செல்பவர்கள் வந்து இப்பதிவை வந்து செய்து கொள்ளுங்கள், அதாவது டிஎன்இ பாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கேரளா வந்துட்டு நீங்கள் தமிழகம் போனீங்கன்னா நீங்கள் இபாஸ் எடுக்க தேவையில்லை. ஆனால் நேரடியாக தமிழகம் போனீங்கன்னா இப்பதிவை வந்து செய்து கொள்வது அவசியம். முக்கியமாக ஏர் சவுதியில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. முழுவதுமாக தடுப்பூசி போட்டவங்களுக்கு பிசிஆர் பரிசோதனை வந்து தேவை கிடையாது சவுதியிலேருந்து இந்தியா வந்து செல்கிறவங்க. எதுக்காக இப்போ இந்த தகவலை நம்ம திரும்ப சொல்கிறோன்னா, இப்போ சவுதி அரேபியா லேட்டஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து செய்திருந்தாங்க, ஹஜ் விசாவில் வர்றவங்க வந்து பிசிஆர் பரிசோதனை வந்து 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக வந்து எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து இப்போ இந்தியாவில் உள்ள ஹஜ் கமிட்டி கூட வந்து அந்த ஒரு சர்க்கிளர் தான் வெளியிட்டிருக்கிறாங்க, லேட்டஸ்ட்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு நான் இதில் வந்து ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது போன்ற பயனுள்ள தகவல்கள், சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.